ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரோஸ் மில்க்கும் சப்ஜா சீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரோஸ் மில்க் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே இப்போ நம்மளோட அக்ஷயம்ஸ் கிச்சன் வந்து 500+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணதுக்கு வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான எல்லா வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நான் அதையும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக அக்ஷயம்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இந்த ரோஸ் மில்க் வந்து உங்களுக்கு இந்த சம்மருக்கு நல்ல பாடி வந்து நல்ல கூலாகும், ரொம்பவே ஈஸியான பண்ணுறது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா சில்லுன்னு பால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு வேண்டாம்னாலும் நீங்கள் வந்து நார்மல் கோல்டில் கூட பால் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு பவுடர் சுகர், அதாவது சர்க்கரை பொடி பண்ணி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ரோஸ் மில்க் எசன்ஸு 1 ட்ராப் வாங்கி எடுத்து வச்சுக்கலாம். சாப்ஜா சீட்ஸு 1 டேபிள்ஸ்பூன். இதுதான் சாப்ஜா சீட்ஸுங்க. இந்த மாதிரி கருப்பு கருப்பாக விதையாக இருக்கும். இதை வந்து நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம வந்து அதுக்கப்புறமா இதை இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சாப்ஜா சீட்ஸ் வேற, இப்போ சாப்ஜா சீட்ஸை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் வந்து லூக்வார்ம் வாட்டர், அதாவது வெதுவெதுப்பான தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எதுவுமே பண்ணாதீங்க. 5 நிமிஷம் விட்டிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ளஃபியாக, அதாவது மேலே வந்துடும். உங்களுக்கு நல்ல புசு புசுன்னு நல்ல பெருசாகி வந்துடும். உங்களுக்கு அந்த சீரெல்லாம் வந்து நல்ல பெருசாகி வந்துடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை பார்க்கலாம். இந்த பாருங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லாவே டபுள் த சைஸ் வந்துருச்சு. ஏற்கனவே இருந்த சைஸை விட டபுள் த சைஸ் வந்துருச்சு. இந்த இந்த சப்ஜா சீட்ஸ் இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட, அதே சமயம் இது பாடி ஹீட்டை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாமல் நமக்கு வெயிட் லாஸும் கூட கொடுக்கும். இது ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வெயிட் லாஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது பாலில் நீங்கள் ஒரு நாள் குடிக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. இப்போது அந்த நம்ம 1 டம்ளர் பால் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1 ட்ராப்லேருந்து 2 ட்ராப் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம பவுடர் சுகர், அதாவது சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது நீங்கள் ரெகுலராக சப்ஜா சீட்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக இன்டேக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், குடிக்கிற கிளாஸில் மாற்றிடலாம். மாற்றிட்டு அதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக அந்த சப்ஜா சீட்ஸ் வந்து 2 டேபிள்ஸ்பூன்லேருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணினா இப்போ உங்களோட எம்மி அண்ட் டேஸ்டி ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. சப்ஜா சீட்ஸோட ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கும் கூட. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எதாவது வீடியோ பண்ணி காமிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன வீடியோன்றது கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது குடிக்கும்போது அந்த வாயில் ஆம்பிடும் போதே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.